தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தும் வகையில் நிலவேம்பு கஷாயத்தை பொதுமக்களுக்கு தேமுதிகவினர் வழங்கி வருகின்றனர் தமிழகம் முழுவதும் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலுக்கு சிறுவர் சிறுமியர்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்து வருவது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது டெங்குவை கட்டுப்படுத்த முடியாமல் தமிழக அரசு திணறி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள தேமுதிக தொண்டர்கள் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயத்தை வழங்கி டெங்கு பரவாமல் தடுக்க வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் ஆணையிட்டு இருந்தார் அவரது ஆணைக்கிணங்க மதுரை மாநகர வடக்கு மாவட்ட செயலாளர் கவியரசு தலைமையில் கேமதிபுரத்தில் உள்ள தனியார் நர்சரி பிரைமரி பள்ளி குழந்தைகளுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் போது தேமுதிக நிர்வாகிகள் பலர் உடன் உடனிருந்தனர் இதேபோல் கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு தஞ்சை வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கினர் மாவட்ட செயலாளர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தேவர் சிலை அருகில் தேமுதிக நிர்வாகிகள் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்கும் விதமாக பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயத்தை வழங்கினர் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் கணபதி தலைமையில் பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டது